Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே, லாஸ்ட் ரெண்டு நாள் கொடுத்த ஆடியோவில் நிறைய பேருக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். நம்ம எந்த அளவில் இருக்கோம், இப்போ எந்த அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இனி எப்படி வாழப்போகிறோம் அப்படின்றத என்னால் ரொம்ப தெளிவாகவே கெஸ் பண்ண முடியுது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுவேன். அந்த எதிர்காலம் அப்படின்றது பயம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், ஒரு நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்களை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்மளுடைய எதிர்காலத்தை சாய்ப்பாக வந்து சிறப்பாக அமைச்சு தருவாங்க. ஏன்னா நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, என்னோட ஃபியூச்சர் ரொம்ப மோசமாக இருக்குது, கண்டிப்பாக நான் இப்படி இருந்தால் வாழவே முடியாது அப்படின்னாங்க. என்ன யார் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி தான் அவங்க வாழ்க்கையே இருக்குது. அதற்கு காரணம் என்ன, அவங்களால முடியாது அப்படின்றத ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறாங்க. முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டா முடியும், முடியாதுன்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டா நிச்சயமாக முடியவே முடியாது தான். அதனால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகள், உங்கள் மனசுக்குள்ளே எழுப்பக்கூடிய கேள்விகள், அதற்கு உண்டான பதில்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்களை நீங்கள் காட்டும்போது உங்கள் எதிர்காலத்தை என்னால் சிறப்பாக கணிக்க முடியுது. இங்கே நம்ம அன்பே சாயில பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கு நிறைய மனுஷங்க தயாராகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதற்கு உண்டான முதல் படிதான் நம்ம அன்பே சாயோட ஃபோட்டோ. நான் நிறைய ஃபேஸ்புக்கில் எனக்கு சாட் வருது, இன்ஸ்டாகிராமில் சாட் வருது, வாட்ஸ்அப்பில் சாட் வருது, எல்லாத்துலேயும் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த அன்பே சாய் ஃபோட்டோவை பார்க்கும்போது ஒரு பெரிய பூரிப்பு எனக்குள்ளே கிடைக்குது. ஏன்னா எல்லாரும் ஒரே மனசோட, ஒத்துமையாக, ஒரே அன்பு, ஒரே பண்போட, அதை எல்லையில்லாத அன்போட நம்ம வந்து மனசார பழகிட்டுருக்கோம். அன்பே சாய் அப்படின்றத ஒரு ட்ரைனிங் சென்டர். எந்த மனுஷனையும் இழிவாக நினைக்கக்கூடாது, எந்த மனுஷனையும் போட்டியாக நினைக்கக்கூடாது. எத்தனை மனுஷங்க எத்தனை தடவை நம்மளோட நெஞ்சிலையோ முதுகுலையோ குத்துனா கூட பயப்படாதீங்க, அதை தாங்கிக்கோங்க, எதிர்த்து நீங்கள் செயல்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கூடிய கூட மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இங்கே நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு வெளியில் எப்படி செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லும்போது நம்ம எதிர்பார்த்த லட்சியத்தை ஓரளவுக்கு கடந்துட்டோம் அப்படின்றது தான் உண்மை. அப்போ அந்த மாதிரியான எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சாய்ப்பாவுடைய குழந்தைங்க ஏன் சாதனை படைக்க முடியாது, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் சும்மா வந்து சாதனை படைச்சிருவீங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்காகவோ இல்லை உங்களை வந்து ஒரு குஷி படுத்தணுன்றதுக்காகவோ சொல்லலை. யாரால் முடியும், யாரால் முடியாது அப்படின்றத நான் ரொம்ப உறுதியாக தெளிவாகவே சொல்லிடுறேன், சொல்லிட்டேன்.
அப்போ அத்தனை மாறுதல்களை நம்ம சாயப்பா பல மனுஷங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அதன்படி நடக்க வைப்பதற்கு எல்லா இடத்துலையும் வழி விட்டு நம்மளுக்கு தைரியத்தை ஏற்படுத்துகிறாங்க. தோல்விகள் வந்தாலும் கலங்காத, ஒரு வெற்றியை அடையணும் அப்படின்னா இந்த தோல்வியை அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு வெற்றியை நீங்கள் வந்து சாதிக்கணும் அப்படின்னா இந்த அவமானத்தையும் இந்த கண்ணீரையும் நீங்கள் சுமந்து தான் ஆகணும் அப்படின்றது சாயப்பாவுடைய கணக்காகவே இங்கே இருக்குது. அந்த கணக்கை நம்ம சரி பண்ணாதானே எல்லாமே சரியாகும். அப்போ அதுக்கும் நம்ம தயாராகிட்டோமா அப்படின்னா, கிட்டத்தட்ட என்கிட்ட யாரெல்லாம் காண்டாக்டில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அதுக்கு தயாராகிக்கிட்டே இருக்காங்கன்னும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியோ நம்பிக்கையோ கிடைக்குது. இங்கே நான் மட்டும் வாடணும், நான் மட்டும் சிரிக்கணும், நான் மட்டும் சாதிக்கணும் அப்படின்னு உங்கள் மேலே சத்தியமாக என் மேலே சத்தியமாக நான் நினைக்கல, நினைக்கவும் மாட்டேன். இங்கே எல்லாரும் சாதிக்கணும், எல்லாரும் நிம்மதியாக வாழணும், எல்லாருக்கும் எல்லாராலையும் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் பண்ணணும், பொருளாவோ உடல் உழைப்பாவோ வாக்கினாலோ செய்யணும்னு வாங்க. ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறது மூணு விதத்தில் செய்யலாம். ஒன்று உழைப்பு, இன்னொன்று பொருளை கொடுத்து சொல்கிறது செய்கிறது, ஏதாவது வந்து காசு பணம் அது மாதிரி, மூணாவது வாக்கு. இந்த மூணு விஷயங்களையுமே ஏதாவது ஒரு மனுஷனுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை என்ன முடியுதோ அதை செய்யணும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆசை, என்ன ஆசை, இருக்கிற எல்லாருக்கும் மெடிக்கல் செலவை நம்மளே செய்யணும் அப்படின்னு. ஆனால் அது நிச்சயமாக என்னால் முடியுமா முடியாதா, மனசில் ஆசைகள் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு செய்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் அப்படின்றது இல்லை. அந்த நிலையை உருவாக்கினாங்க சாயப்பா அப்படின்னா நிச்சயமாக நான் செய்வேன். அப்போ உழைப்பின் மூலமாக என்ன பண்ண முடியும் அதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். வாக்கின் மூலமாக என்ன பண்ண முடியும் அதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். அப்போ நம்ம சைடில் எனக்கு அது இல்லை அதனால் நம்ம உதவி பண்ணலை அப்படின்னு யாரும் தப்பிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த மூணு இடத்துல எந்த விஷயங்களை நீங்கள் செய்யணுமோ அங்கே நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அந்த உதவிகள் செய்யும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னமும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு சாய்ப்பாக கொண்டு வருவாங்க. இன்னைக்கு உங்களால் ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, உங்களுடைய நலத்தை யோசிக்காமல் அவங்களுடைய நலத்தை பேஸ் பண்ணி உதவி செய்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் உங்களோட ஃபினான்ஷியல் இருக்குது, ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய உதவி ஒன்று ரெண்டு பேருக்கு செய்கிறீங்க. அப்போ சாய்ப்பா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாத சம்பளம் ஒரு 10,000-20,000 சம்பாதிக்கிற நீங்களே மாதத்தில் ஒரு நாள் யாருக்காவது திவ்யமாக பக்காவாக மனசு நிறைய ஒருத்தவங்களோட வயிறை நிறைய வைக்கிறீங்க அப்படின்னும் போது, அப்போ இன்னும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனால் மாதத்தில் 2 நாள் இந்த குழந்தை வந்து அந்த மற்ற குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுவாங்களே. நீங்கள் உங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் நான் குழந்தைனே நினச்சிக்கோங்க, நான் அப்படி தான் நினைக்கிறேன். எல்லாரையும் நானும் குழந்தை தான், நீங்களும் குழந்தை தான், பிறந்த குழந்தையும் குழந்தை தான், 60 வயசு ஆனவங்களும் குழந்தை தான். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ சாய்ப்பா என்ன நினைக்கிறாரு, இப்போவே மாதத்தில் ஒரு நாள் நம்ம குழந்தை 1ஆம் தேதி ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் டக்குன்னு சாப்பாடு போடுறதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் செய்கிறாங்க, சலிப்பே பார்க்காம அப்படின்னும் போது அங்கே அடுத்த கட்ட வேலைகள் நடக்குது. யாருக்கு, எந்த ஒரு குழந்தை மறுபடியும் எந்த ரிமைண்ட் பண்ணாமல் சாப்பாடு போட்டாங்களோ. இப்போ ரீசெண்டாக முத்துரத்தினம் அவங்க என்ன பண்ணாங்க, எங்கிட்ட அண்ணா எனக்கு 5 பேர் சாப்பாடு போட்டுட்டேன்னு சொல்லும்போது, இந்த வேதம் புதியதில் சின்ன பையன் சத்யராஜ் அவர்களை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் அது என்னால் மறக்கவே முடியாத அது ஒரு சீன் அது. அப்போது அந்த பையன் வந்து சத்யராஜை ஓங்கி கன்னத்தில் அரைன்னு அறையிற மாதிரி எனக்கு அவங்க அரைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் மறந்துட்டேன். அப்போ வந்து வேறு யாரும் எனக்கு ரிப்ளையும் பண்ணலை, பட் அவங்க மட்டும்தான் அந்த எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, அண்ணா 5 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டேன்னா.
என்னடா அது, நம்ம சுத்தமாக மறந்துட்டோம், நம்ம சொல்லவும் மறந்துட்டோம், நம்ம செய்யவும் மறந்துட்டோம். அப்போ நம்ம அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். சாயப்பா வந்து சொல்கிறார், அடே பாத்தியா பாத்தியா, உன்னுடைய சிஸ்டர் சாப்பாடு போட்டிருக்காங்க, நீ என்னடானா யாருக்கும் சொல்லவும் மறந்துட்டு, யார் யார் சாப்பாடு போட்டாங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து கேட்கல. பட் நீ முதல்ல அதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு அவங்க ரிப்ளை பண்ணதில் அத்தனை விஷயங்கள் எனக்கு அடங்கியிருந்தது. சாய்ப்பாவுடைய அந்த இன்டென்ஷன் பாருங்கள், எந்த இடத்துல நம்மளை கண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்லணும் அப்படின்றது ஓகே, ரிமைண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா நான் மறந்துட்டேன், ஆக்சுவலி சீரியஸாக மறந்துட்டேன். கொஞ்ச நாள் என்ன ஆகும், இதை அப்படியே சுத்தமாக நம்ம மறந்துடுவோம். அதனால் எனக்கு ரொம்ப ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. ஆனால் அதை நான் கில்ட்டியாக வச்சுக்க மாட்டேன், அது நாளைக்கோ நாளானிக்கோ கண்டிப்பாக அதை நான் செஞ்சிருவேன். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம பல வருஷங்களாக நம்ம யாருக்கும் எந்த உதவியும் பண்ணலை, தேடி போய் பண்ணலை. எதிரில் வந்தாங்க அப்படின்னா 1 ரூபாய் 2 ரூபாயில் 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுப்போம். தேடி போய் பண்ணக்கூடிய உதவிகள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை விட தாண்டினதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம நிச்சயமாக செய்யணும். யாராவது செய்யலைன்னா நிச்சயமாக சாயப்பா வந்து எனக்கு என்ன சொன்னாரோ, எனக்கு எப்படி கன்னத்தில் அடி விழுந்ததோ அங்கே உங்களுக்கும் சாயப்பா அடிக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. சீக்கிரமாக செஞ்சுடுங்க. நான் வித்தின் வெட்னஸ்டேக்குள்ளே கண்டிப்பாக நான் செஞ்சிருவேன். ஏன்னா எனக்கு இங்கே என்னென்னா இந்த ஊர் எனக்கு சரியாக தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஓ, போன மாதத்துக்கு அதுக்கு முந்தின மாதம் வேறு ஒருத்தங்களுக்கு கேஷ் அனுப்பி நீங்கள் கொஞ்சம் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு நான். பட் ஒவ்வொரு மாதமும் நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது இல்லையா. என்ன நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளாம் நேரடியாக போய் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ நானே அதை மீறின மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நானே என்னோடய கையால் செய்யணும்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் சரியான இடத்த கண்டிப்பாக சூஸ் பண்ணி இனிமேல் ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி பர்ஃபெக்டாக நான் பண்ணிவிடுவேன். அதை நீங்களும் செய்யுங்க. பட் யாராவது செய்யலைன்னா மறக்காமல் செய்யுங்க, மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாராவது செஞ்சுருந்தா கூட தயவு செய்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1ஆம் தேதி எனக்கு நீங்கள் வந்து என்கிட்டயும் ரிமைண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு முன்னாடி அண்ணா நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம குடும்பம், இது நம்ம குடும்பம், நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தான் இதாகிட்ருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்களும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். நான் மட்டும்தான் இங்கே பேசணும் அப்படின்றது கணக்கு கிடையாது, நீங்களும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம இன்னும் பெருசாக வந்து சாதிக்க முடியும். நம்ம நீங்கள் சாதித்தாலும் அது நான் சாதித்த மாதிரி தான், நீங்கள் வெற்றி அடைஞ்சாலும் நான் வெற்றி அடைஞ்ச மாதிரி தான், நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் நானும் தோல்வி அடைஞ்ச மாதிரி தான். அந்த பொறுப்பு அன்பே சாயில் இருக்கிற எல்லாருக்கும் வரணும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் அன்பே சாய் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பிரிண்ட் பண்ணி சூப்பராக செஞ்சுருக்கீங்க, எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அனுப்புங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்களாக போய் அதுக்குன்னு நேரத்தை செலவு பண்ணி செய்யக்கூடிய இடத்துல தான் அதனுடைய பிரம்மாண்டம் இருக்குது. ஏன்னா சாயப்பா வந்து எப்படி சொல்கிறாரு, யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம இது கிடச்சிதா உடனே டக்குன்னு போகணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு வில்லேஜில் இருக்காங்க, அவங்கள வந்து என்கிட்ட கேட்குறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இல்லைம்மா நான் வேணால் அனுப்பி வேணால் வைக்கிறேன், ஒரு 5-6 போஸ்ட் இருக்குதுன்னு. அண்ணா இல்லை இல்லை, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி வைக்கிறீங்க, நான் இங்கே இருந்து 2 பஸ்ஸை மாறி தான் நான் போனோம். அந்த 2 பஸ்ஸை மாறி போகும்போது சாயப்பாவை நினச்சிக்கிட்டே போவேன். அதை போய் செய்யும்போது என்னுடைய கையால் செஞ்ச ஒரு திருப்தி, அதை எடுத்துகிட்டு வந்து நானே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வருவேன், வந்து வீட்டில் வந்து மாட்டுவேன். எனக்கு அப்போ தானே எனக்கு நிம்மதியாக இருக்கும்னாங்க. அதுதாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சாயப்பாக்கு செய்ய வேண்டிய விஷயமா நீங்களே செய்யுங்க, உதவி செய்யணுமா நீங்களே செய்யுங்க. உங்களுடைய வருமானத்தை பெருக்கணுமா மற்றவங்கள எதிர்பார்க்காதீங்க, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அண்ணா நாங்களாம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது. எத்தனையோ பேர் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட பல வருஷம், ஐ திங்க் நான் சின்ன பையனாக இருந்ததுலேருந்து நினைக்கிறேன்,
ஸ்கூல் படித்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா வந்து புடவை விற்கிறாங்க. அந்த இத்தனைக்கும் வந்து ரொம்ப பெரிய வீடு, கிட்டத்தட்ட அந்த நம்ம நேட்டிவ் பிளேஸில் ஒரு 6, 7, 8 வீடுக்கு சொந்தக்காரவங்க. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அந்த புடவை விற்று தான் அந்த லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா சும்மா இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு கூடையில் ஒரு 20, 30, 40 புடவை எடுத்துக்கிட்டு நடந்தே போவாங்க. மாதம் மாதம் வாரம் வாரம் டியூ எவ்ரி சண்டே வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு ஒரு நோட்டு, நோட்டில் எழுதிப்பாங்க. கரெக்டான லாபம், பெருசாக வந்து ஆசைப்பட மாட்டாங்க, நார்மலாக இருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மா இருக்காங்க, இன்றைக்கு வரைக்கும் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 60 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏஜ். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம், நம்மளால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி உக்காந்துடுறோம். உங்களால் என்ன முடியுதோ அதை குறைஞ்ச லாபத்துக்கு நேர்மையான வழியில் குவாலிட்டியான வழிகளை நீங்கள் செய்யுங்க. எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, அண்ணா இது மாதிரி வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணலான்ருக்க, டியூவில் ஒரு கடை வச்சு பண்ணலான்ருக்க அப்படின்னாங்க. உங்களால் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கடை வச்சு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். முதல்ல வந்து ஒரு 10-15 சாரீஸ் எடுங்க, அதை வந்து நல்ல ஜெனுவனான பர்சனுக்கு பண்ணுங்கள். தயவு செய்து சொந்தத்தில் மட்டும் பண்ணாதீங்க. சொந்தத்தில் பண்ணோம் அப்படின்னா காசு வராது, காசை கேட்டால் நீங்கள் பகையாளி ஆடிவிங்க. அதனால் கரெக்டான இடத்துல சரியான திசையில் போங்க. இதெல்லாம் என்னென்னா அதில் வந்து வந்துடுமா, என்னுடைய லாபம் வந்து நான் வந்து கடனை அடைச்சிருவேன்னா, இந்த அதுக்காக பண்ணுறது கிடையாது. ஒரு உழைப்பு இல்லாமல் உட்காரக்கூடாதுன்றதுக்காக தான். நமக்கு ஏதாவது ஒரு செயல் பட்டாதானே அந்த இடத்துல அப்பாவோட பிளஸ்ஸிங் கிடைக்கும். நம்ம வீட்டு வேலை செய்கிறோம், ஓகே, அது நான் தப்பு சொல்லலை, அது இருக்கிறதே ஒரு மகத்தான வேலை. அதில் சாய்ப்பாட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஏதாவது ஒரு நேரத்தை உருவாக்குங்க. ஒரு சின்ன டப்பாவில் ஒரு ஊர்க்கா போட்டு விற்கலாம். ஒரு ஊருக்கா 10 ரூபா சொல்லி விற்று பாருங்கள். 4-5 லெமன் வாங்கி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, எது வந்து நீங்கள் வந்து கில்லாடியாக இருக்கீங்களோ அதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அங்கே இருந்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே தான் உங்களோட கைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு சாயப்பாவோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பயங்கரமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது, தான் குழந்தை செயல்படக்கூடிய குழந்தையாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நடக்குது. இன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, அண்ணா என்னோடய பையன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டான், காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்றான் தூங்குறான், சாப்பிட்றான் தூங்குறான், சாப்பிட்றான் தூங்குறான். இப்போ சாப்பிட்றது தூங்குறது டிவி பார்க்குறது மொபைலை பார்க்கும்போது மூளை சுத்தமாக வேலை செய்யாமல் போயிடும். 10 இடத்துக்கு போய் அலைஞ்சாதான் அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகுது, இன்னைக்கு எப்படியோ அதுதான் நாளைக்கு. அப்போ இந்த வருஷம் எப்படி இருந்ததோ அப்படிதான் அடுத்த வருஷமும் இருக்கும். அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு தேவைப்படுது, இங்கே இருந்து பிளஸ்ஸிங் பண்ணலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு. அப்போ அந்த பிளஸ்ஸிங் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் பாயிண்ட் வேணும் இல்லை. அப்போ நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது வந்து ஆக்கும். அதான் உண்மை. எல்லா இடமும் அப்படிதான் பாருங்க. உழைக்காம வீட்டுக்குள்ள உட்காந்து பூஜை பண்றவங்களுக்கு மட்டும் கடவுள் வந்து வரம் கொடுத்துடுறாரா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து சிவனை கும்பிட்றேன், நான் வந்து பெருமாளை கும்பிட்றேன், நான் வந்து கிருஷ்ணரை மட்டும்தான் கும்பிட்றேன், ரெகுலராக பூஜை பண்றேன், ஆனால் நான் இப்படியே தானே இருக்கேன், கடவுள் இருக்காரான்னு கேட்பாங்க. கடவுள் இருக்காரு. நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. கடவுள் என்ன சொல்கிறாரு, உழைச்சிட்டு வாழ்ந்தானே சொல்கிறாரு, உழைச்சி உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்று, அது ஒரு துளியாக இருந்தாலும் இருக்கட்டும். எல்லாரும் 40,000 சம்பாதிக்கிறாங்க, 50,000 சம்பாதிக்கிறாங்க, நம்ம 500 தானே சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் என்ன வேலைன்னு சொல்லி தூக்கி போடாதீங்க. அந்த 500 நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த 500 50,000 நாளைக்கு பெருகும், 50,000 5 லட்சமாக பெருகும்.
ஏன்னா நீங்கள் வந்து டெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கடவுளை உள்ளே வச்சுக்கிட்டு செயல்படுறீங்க, உங்களோட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நேர்மை, உங்கள் வாழ்க்கையிலையும் நேர்மையாக இருக்கீங்க. அப்போ ஆரம்பத்தில் இது மாதிரியானதெல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது கெட்ட சக்தி உள்ள சொல்லி ஏதாவது ஒன்று தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் நான் கடனில் இருக்கும்போது ஓகே இனிமேல் கம்ப்யூட்டர்ஸ் நல்லா சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு, ஒரு சர்வீஸ் எவ்வளோ வாங்க முடியும், 500 வாங்க முடியும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய இருந்த கடன் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். அப்போ இந்த 500 ரூபாயை சம்பாதிச்சு 10 லட்சம் ரூபாய் எப்படி அடைக்கிறது? அப்போ 10 லேக்ஸ் இஸ் டிவைட் பை 500, அதை போடும்போது அந்த 10 லட்சத்தை எவ்வளோ நாளில் கொடுக்கணும், கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதத்தில் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கணக்கு போடும்போது இந்த கணக்கு செட் ஆகலை, ஏன்னா மைண்ட் அளவில் நம்ம வேறு மாதிரி பிளான் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு 1 லட்சம், 1 லட்சத்துக்கு உண்டான ஏர்னிங்ஸ் நம்ம பார்த்தா நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி கணக்கு. அது வந்து என்ன பண்ண முடியும், அது எங்கேயாவது நடக்குமா? அது மாதிரி மாதத்துக்கு 1 லட்சம் போட்டால் கூட 3 மாதத்துக்கு 3 லட்சம்தான் ஆச்சு. ஸோ இது மாதிரிலாம் கணக்கு போட்டு கடைசியில் ஓகே வேறு ஏதாவது வழி இருக்குதான்னு பண்ணலாம். இப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் நம்மளுடைய அந்த அமௌண்ட்டை வந்து சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அது வந்து பிளஸ்ஸிங்காக வந்து மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே தான் இருக்குது. அப்போ 100 ரூபாய் கிடைச்சாலும், 500 ரூபாய் கிடைச்சாலும், 1000 ரூபாய் கிடைச்சாலும் இது உங்கள் நேர்மைக்கு கிடைச்ச சாயப்பாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங். அப்போ வந்து அவர் வந்து உங்களுக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் ஓகே நல்லா செய்யணும்னு சொல்லி மனப்பூர்வமாக வாழ்த்துறார். ஏன்னா அவரோட குழந்தை வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க, இங்கே பேசுனாங்க, அங்கே பேசுனாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுனாங்க, தன்னை மட்டும்தான் உயர்வாக நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ செயல்படுறது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்க்குறாரு. ஓ இங்கேருந்து தான் நம்ம குழந்தை ஆரம்பிச்சிருக்கு, இங்கே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம குழந்தைக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதம் ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறோம், 500 ரூபா பெரிய காசுங்க, 50,000, 50 லட்சம் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அவங்களாம் அவங்களும் இந்த 500, 1000 தாண்டி தான் வந்திருப்பாங்க. இந்த மாதம் 500 ரூபா சம்பாதிச்சாச்சு, அடுத்த மாதம் என்ன ஆகுது, உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக பக்காவாக செயல்படக்கூடிய ஒரு பொருள், நல்ல தகுதியான ஒரு பொருளாக போயிடுச்சு. அந்த 500ன்றது மறுபடியும் 600 ரூபாவும் ஆகலாம், 400 ரூபாவும் ஆகலாம் அடுத்த மாதம். அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது மறுபடியும், ஏன்னா ஒரு 6 மாதமாவது அந்த பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கணும். நம்மளுடைய கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இதை பண்ணலை, நம்ம கமிட்மெண்ட்டுக்காக இதை ஆரம்பிக்கலை. நம்ம எதுக்காக ஆரம்பித்தோம், ஒரு சாயப்பா கிட்டே இருந்து ஒரு நேரடி தொடர்பு வரணுன்றதுக்காக தான் இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா கேட்டுக்கோங்க, சாயப்பா கிட்டே இருந்து ஒரு நேரடி தொடர்பை நம்ம ஏற்படுத்துகிறோம், ஏற்படுத்துறதால தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த நேரடி தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் பல இடத்துல உங்களுக்கு உச்சத்தில் கொண்டு போகிறதுக்கு உண்டான வழிகள் தான் இத்தனை வழிகளும் இங்கே நடக்குது. அப்புறம் நம்ம மனசில் என்ன பண்ணுறோம், ஒரு விதமான ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வருது. நம்பிக்கை வந்து 10 பேர் வெளியில் கொடுக்குற நம்பிக்கையோடு உங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய நம்பிக்கை தான் காப்பாற்றும். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு 40 நிமிஷம் பேசுகிறேன், அந்த 40 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த 40 நிமிஷத்தை தாண்டி அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பேசுகிறது காதில் கேட்காது. ஏன் அப்படின்னா, அப்போ நம்ம செயல்படக்கூடிய விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் என்னென்னலாம் ஃபீல் பண்ணீங்களோ அதை நானும் ஒரு இடத்துல ஃபீல் பண்ணேன். என்னது நம்பிக்கை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்ம அப்படின்றோம் இப்படின்றோம், கடைசியில் இந்த இடத்துல வரும்போது இப்படி கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னும் போது தான் எனக்குள்ளே ஒரு விஷயம் தெரிஞ்சுது. நம்ம வந்து எதையுமே செயல்படாமல் உட்காந்துருக்கோம், நம்ம பேச்சளவில் தான் இருக்கோம், எதையுமே வந்து செய்யணும்னு சொல்லி முற்படவே இல்லை, அதனால தான் அப்படி இருக்குதுன்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அடுத்த 10வது நிமிஷத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி பெருசாக ஒன்று அழட்டிக்கிறதோ இல்லை கவலைப்படுறதோ இல்லை நம்பிக்கை குலைஞ்சி போய் உட்காடுறதோ அந்த மாதிரியான விஷயங்களில் நடக்கிறதே இல்லை.
அதை என்னால் ரொம்ப தெளிவாகவே சொல்ல முடியும். அப்போ என்ன ஆகுது, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி செயல்பட்டுருக்கோம், ஒரு பக்கம் ஆன்மீகத்தில் செயல்பட்டுருக்கோம், ஒரு பக்கம் பிஸ்னஸை செயல்பட்டுருக்கோம். இந்த ரெண்டு கண்களாக நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ இதை முடித்தவொடனே அடுத்தது வேலை இருக்கும், நிச்சயமாக. இதுக்கு சண்டே தான் இன்றைக்கி, நிச்சயமாக வேலை இருக்கும், அடுத்த வேலை ஒன்று இருக்கும், இல்லாமல் இருக்காது. மனுஷனாக இருந்தால் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த செயல் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் செயல் வீரராக ஆகிறோம். செயல் வீரர்ன்ற ஒரு இது கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் வந்து திருப்தியாக செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கையே பொறுக்கும். இன்றைக்கி மார்னிங்கில் இருந்தால் பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குது. அதாவது ரெகுலரான உண்டான ஆக்டிவிட்டீஸை என்றைக்கும் நிறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு. நான் யோகா பண்ணும்போது சார் சொல்லுவாங்க, யோகா பண்ணும்போது கிட்டத்தட்ட 40 நிமிஷம், 20 நிமிஷம் யோகா, 20 நிமிஷம் தியானம், இதை வந்து ரெகுலராக பண்ணணும், விடாத அப்படின்வார். ஒருவேளை லேட் ஆச்சுன்னா சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிடு அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் ஆகும், 3 செட்டு பண்ணணும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து கற்றுக்கிட்டே வர வர அது வந்து இல்லாமல் வாழவே முடியாதுன்ற அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம டெய்லியும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். என்ன காரணத்தை கொண்டும் அதை தள்ளி வைக்கவே கூடாது. 1 மணி நேரம் பண்ணலாம், அட்லீஸ்ட் 10 நிமிஷம் ஆகுது செய்யணும். இது என்ன ஆகுது, நம்பிக்கையை பலப்படுத்துது. சும்மா நம்பிக்கை வையினா சாயப்பா சொல்லலை, நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து செயல்படுறது. சில பேர் நம்பிக்கை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மத்தியானம் வச்சுட்டு இழுத்து போட்டு தூங்குறது கிடையாதுங்க. வெளியில் சுற்றணும், வெளியில் எப்படி சும்மா சுற்றக்கூடாது, உழைப்புக்காக நம்ம வெளியில் போகணும். சலிப்பே இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் வாழ்க்கை இல்லாட்டி சலிச்சு போயிடும். நிறைய பேர் பாருங்கள், என்னப்பா வாழ்க்கை, காலை எழுந்திருக்கிறோம் தூங்குகிறோம், அது உங்களுக்கு மட்டும்தான், சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. எல்லாம் ஒரே நாட்டில் தான் இருக்கோம், ஒரே ஊரில் தான் இருக்கோம், எல்லாருக்கும் ஒரே மணி நேரம் தான், எல்லாருக்கும் பசிச்சா சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம், போட்டுக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம், அடித்தா வலிக்குது, வடிவேல் ஜோக்கை பார்த்தா சிரிப்பு வருது, பாட்டை கேட்டால் ரசிக்கிறோம், யாருக்கு என்ன குறை? யாராவது வடிவேல் ஜோக்கை பார்த்தா அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்கோமா, எங்கேயாவது கீழப்பட்டா வலி இல்லாமல் சிரிக்கிறோமா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபீலிங் தானே? எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஒருத்தன் வளர்றான், ஒருத்தன் வீழ்கிறான், ஏன் சலிப்பு? அந்த சலிப்பு ஏன் வருது? சும்மா இருக்கிறதால அந்த சலிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. சும்மா இருக்கிறதால சலிப்பு வந்தால் பரவாயில்ல, தேவையில்லாத கெட்ட சிந்தனைகளும் வரும். எப்படி வரும், நான் இன்னமும் வாழணுமா, வாழ்ந்து தான் சாதிக்கணுமா, சாதிச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன தான் கற்றுனாலும் சரி, நீங்கள் என்ன தான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கேட்டாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கேட்டாலும் சரி, ஒன்றுமே புத்தி வராது. ஏன் புத்தி வராதுன்னா, புத்தி மங்கிடுச்சு. ஏன் மங்கிடுச்சு? தொடர்ந்து நம்ம எதுவுமே செய்யாத மக்களாக இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறேன், நான் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுதுன்னா, நீங்கள் ஆஃபீஸ்க்கு எதுக்கு போகிறீங்க? இதுக்கு முன்னாடி போன ஆஃபீஸ் போனது வேற, இனிமேல் நான் சொல்கிற மாதிரி ஆஃபீஸ்க்கு போங்க, கவனத்தோடு இருங்க, சுறுசுறுப்பாக இயங்குங்க, பலனை எதிர்பார்த்து வேலை செய்யாதீங்க. கடவுள் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல சேவை உங்களுக்கு கொடுத்துருக்காரு, இதை வந்து நல்லபடியாக செய்யணும்னு நினைங்க. யாருக்கிட்டையும் மூஞ்சி காட்டாதீங்க, யாரையும் கடுப்பேற்றுற மாதிரி பேசாதீங்க, கோபத்தில் ஆர்கியூ பண்ணாதீங்க, முதல்ல கோபமே படாதீங்க, கோபப்பட்டால் வாழ்க்கை போச்சு. நிறைய பேரோட மனுஷனோட வாழ்க்கை எங்கே போச்சு அப்படின்னா, கோபத்தின் அடிப்படையில் தான் கோபம் போயிடுச்சு, கோபத்தாலேயே போயிடுச்சு. நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் போனது வேற, இனிமே நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறது வேற.
ஒவ்வொரு நாளும் புது புது நாளாக நினச்சி உருவாக்குங்க. ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட நாட்கள் தான் உங்களுக்கு, அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் மாறாதவருக்கு எந்த பிரச்சனையும், நீங்கள் மாறினாதான், நீங்கள் மாறவே இல்லைன்னா பிரச்சனை தான், நீங்கள் மாறி தான் ஆகணும். நானாக மாற மாட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருப்போம். ஆனால் மாறினவங்களால் வாழ்க்கையே மாற்ற முடியும். நிறைய மாறியிருக்காங்க நம்ம அன்பே சாயில. என்னங்க இதெல்லாம் அப்படிங்க, எனக்கு தெரியாதா? அவர் அதை தாங்க பேசுகிறாரு. இங்கே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், தெரியாததை மட்டும் இங்கே நம்ம பேசலை. உங்களுக்கு தெரிஞ்சதை மறுபடியும் உசுப்பேற்றி விடுறோம், அவ்வளோதான். என்னன்னா இப்படியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு வந்து ஒரு சாயராம் சொன்னாங்க, இதுக்கெல்லாம் வந்து எதுக்கு சாயனா பேச்சு, நானே சொல்ல மாட்டேனா அப்படின்லாம் கேட்டாங்களாம். அது வந்து இப்போது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஜாலியாக சொன்னாங்க, நம்மளை ஹர்ட் பண்ண மாதிரிலாம் பேசலை, இல்லை நான் சொல்கிறத தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதை நான் திருப்பி கேட்டேன். ஒரு உரிமையோடு ஒரு இடத்துல நம்ம கேட்கும்போது, சரி நான் சொல்கிறத உங்களுக்கு தெரியுது ஓகே, ஆனால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் ஏன் செயல்படாமல் இருக்கீங்க? சொல்லவங்க என்னது, செயல்படாத மனுஷர்கள், அவங்களுக்கு லிமிட்டான அவசியமாக வேலை, மற்ற நேரம் எல்லாம் தூங்குகிற வேலை தான். இது என்ன சொல்கிறேன்னா, இப்படி தான் வாய்ஸ்சொல் வீரர்களாக நம்ம வாழ்ந்துட்டோம், சாதிக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் எல்லாருக்கிட்டையும் கப்பம் கட்டிகிட்ருந்தேன். என்ன பெரிய ஸ்பீச், வேண்டாம் ஒன்றுமே கிடையாது, இவன் என்னமோ அதை சொல்கிறான் அதை சொல்கிறான், இப்படி தான் நான் சொன்னேன். எல்லாமே நமக்கு தெரியும், தெரிஞ்சதால தான் நம்ம சொல்றோம். ஆனால் தெரிஞ்சு என்ன புண்ணியம், தெரிஞ்சு என்னத்தை சாதிச்சோ, சாதிக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலை, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். கோவப்படக்கூடாதுன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? கோவப்பட்ட வாழ்க்கையில் வீணுன்னு உங்களுக்கு தெரியாதா? கடவுள் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், ஆனால் என்ன செயல்படுறாங்களா செயல்படலையா? செயல்பட்டால் தான் கடவுளுடைய பார்வை கிடைக்கும், செயல்படலைன்னா கிடைக்காது. இது வந்து யாரும் அதிகமாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்றைக்கே அது செயல்பட ஆரம்பித்தனோ அப்போ தான் எனக்கு இருக்கிற பவரை சாய்ப்பை அதிகமாக கொடுத்தார். எல்லா மனுஷனும் சக்தியான மனுஷன்தான், எல்லா மனுஷனும், ஒரு மனுஷன் கூட சக்தி இல்லாத மனுஷன் சொல்லவே மாட்டேன். அந்த சக்தியை உணர முடியல யாருக்கும், அதை உணர்ந்து அதை வந்து ஜெயிக்க முடியல. அப்படி உணர்ந்தாலும் அவங்களால செயல்பட முடியல, ஏன்னா ரொம்ப லாக் ஆகுறாங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் ஏதாவது நமக்கு ஆஃபர் கிடைக்காதா, இன்னும் ஏதோ வராதா, அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணுறேன்னு வாங்க, இன்னும் சில பேர் எம்என்சி கம்பெனிக்காக நான் வெயிட் பண்ணுறேன், இப்போ நான் இந்த இடத்துக்கு போனேன்னா என்னோடய கிரேட் என்ன ஆகுறது, அது என்ன ஆகிறது, இது என்ன ஆகிறது, இப்படிப்பட்ட விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை கேட்டு கேட்டு கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு போயிடுவாங்க. கடைசியில் வாழ்க்கை போயிடும், 40-45 ஆகிடும், முடியெல்லாம் நரைச்சி போயிடும். அப்போ ஃபஸ்ட்லேருந்து உட்காருவாங்க. அப்போ நம்மக்கிட்ட ஒரு 22-23 வயசு ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவான். ஸோ நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் வீணாக கெடுத்துக்கிறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரீம் ஜாப் கிடைக்கலன்னா இருக்கிற ஜாப்பை ட்ரீம் ஆக்கி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுங்க, நீங்கள் உங்கள் ட்ரீம் ஜாப்பை கிடைக்கணும்னு கிடைக்கிற வேலையை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அது ட்ரீம் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கிட்ட இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஆனால் இல்லைன்னா இப்போ நான் இந்த மாதிரியான ஜாபுக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டியே போயிடும்னா, அதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் அதை திருப்பி கேட்டேன், சரி ஓகே அந்த ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேண்ணா. என்னம்மா அப்டேட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் தான் ஒரு மனுஷன் அப்டேட் பண்ண முடியும், 24 மணி நேரம் 8 மணி நேரம் விட்டுருங்க, மீதி இருக்கிற அத்தனை மணி நேரையும் நம்ம அப்டேட் பண்ண நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். அப்போ நம்ம சொல்கிறோம், அப்டேட் பண்ணுறோன்னு சொல்கிறோம், சொல்லணுன்றதுக்காக சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறேன் நான். இது உங்களுக்கு ரியல் அப்டேட் எங்கே இருக்குது, வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியில் தான் இருக்குது.
அப்போது என்ன வேலை கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் பாட்டுக்கு ஒரு கமிட் பண்ணிவிட்டு சைடில் நம்ம ட்ரீம் ஜாபை பேஸ் பண்ணி ரிலேட்டடான மனுஷங்களையும் நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். வீட்டுக்குள்ளே நிச்சயமாக யாரையும் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் மிகப்பெரிய திறமை இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்காம நம்ம கீழே இறங்கி போயிட்டோம். யோசித்து பாருங்களேன், திறமை இல்லாமல் ஓகே ஜெயிக்கலை அப்படியே நம்மளை சொல்ல முடியுது? ஏன் அத்தனை திறமை உங்களுக்கு இருக்கு, இங்க நம்ம கோட்டை விடுறோம். எப்ப பார்த்தாலும் சதா சர்வ காலம் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் வந்து என்கிட்ட சில பேர் வந்து வாட்ஸ்அப்ல குரூப்ல ஆடியோ கொடுக்கும்போது நான் ரிப்ளை பண்ணுவேன். ரெண்டாவது தடவையும் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற வரைக்கும் அவங்க கேட்பாங்க. அப்ப நான் ஓப்பனா சொல்றேன், இல்லம்மா இதை பண்ணாதாம்மா இல்லாட்டி வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, இது வந்து சொல்கிறதுக்கு கஷ்டம்தான். ஏன்னா அந்த உண்மையான விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்காமல் ரிப்பீட்டடாக க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபேவரேஷம், நான் உங்களுக்கு ஃபேவராக சொல்கிறது விஷயம் கிடையாது, ஆனால் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் உங்களை டம்ப் பண்ண நான் விரும்பலை. உங்களை எப்படி பண்ணணும், ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு இல்லை, மூவ் ஆகிக்கிட்டே இருக்க சொல்கிறேன். சார் மூவ், இப்போ நான் 40 நிமிஷம் பேசுகிறேன்னா என்னால் உட்காந்து பேசவே முடியாது, நான் நடந்துக்கிட்டே தான் பேசணும். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு எல்லா ரூமையும் நான் சுற்றி சுற்றி வருவேன். ஒருவேளை வெளியில் ஹாலில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த ரூம்குள்ளேயே நான் ரவுண்ட் அடிக்கணும். ஸோ ஒரு மூமெண்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. உட்காந்து பேசுனா எனக்கு மூளையே வேலை செய்யாது. அப்போ உட்கார்ற இடத்துல செயல்படவே முடியாது. அது உட்கார்ந்தா பரவாயில்ல, நிறைய பேருக்கு வந்து சோஃபா அதில் வந்து உட்காந்துருக்காங்களா படுத்துருக்காங்களான்னு தெரியாது. அவங்களுக்கு சத்தியமாக மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யணும்னா முதுகெலும்பு நேராக நிற்கணும்னு வாங்க. முதுகெலும்பு நேராக நின்னாதான் மூளையே வேலை செய்யும், இல்லைனா வேலை செய்யவே செய்யாது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைன்றது சூப்பரானது, அதை கெடுத்துக்கிறது நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. தொடர்ந்து நம்ம வந்து நைட் 8 மணிக்கும் 10 மணிக்கும் ட்ரிங்கை மறக்கணுன்றதுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுறோம். மறக்காமல் எல்லாரும் நிச்சயமாக பண்ணி, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அண்ணா நைட் ப்ரேயர் முடிச்சிட்டேன்னு சொல்லி. ரெண்டாவது, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்னைக்கு நம்மளுடைய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும், அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. யாராவது மறந்துட்டீங்கன்னா உடனே ஓகேவா, இம்மீடியட்டாக சாப்பாடை வாங்கி கொடுத்து எனக்கு என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, ஃபோட்டோவோட வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. எகெயின் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு விளம்பரப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, நான் யாரையும் விளம்பரப்படுத்த மாட்டேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கமிட் இருக்கும், ஓகே இல்லைனா வந்து கேள்வி கேட்பாங்க. நம்ம அன்பே சாயில் கேள்வி கேட்பாங்களே அப்படின்றதுக்காகவாது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சாப்பாடு தான், ஜஸ்ட் 100 ரூபாய் மட்டுமே. இல்லைனா ஒரு 2 பரோட்டாவது வாங்கி கொடுங்க, 30 ரூபா 40 ரூபா என்ன முடியுதோ அவ்வளோதான். இல்லை ஒரு கட்டு சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தயிர் சாப்பாடுலாம் எவ்வளோ, 30 ரூபா 40 ரூபா வரும், அதாவது வாங்கி கொடுங்க. ஒன்று வாங்கி கொடுத்தாவே போதும், நீங்கள் 10 15 வேண்டாம், என்ன முடியுதோ ஒன்று, அதிகபட்சம் எவ்வளவோ. கடன் வாங்கி பண்ணாதீங்க. உங்கள் நம்ம வீட்டில் சேர்த்து வைப்போம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காய்கறிக்கு போகிறோம், அதில் வந்து 1 ரூபா 2 ரூபா மீதி இருக்குது, அதை சேர்த்து வைங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு 5 ரூபா 10 ரூபா இல்லை வாரத்தில் 20 ரூபா 30 ரூபா. அப்போ நம்ம சிக்கனே எடுக்கிறோம், எவ்வளோ ஒரு 250 ரூபா எடுக்கிறோம், அதில் ஒரு 10 ரூபா எடுத்து வைங்க. ஓகே, இது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தனி டப்பாவில் போடுங்க. ஒவ்வொரு நாளும் சேர்த்து வச்சு அதில் எவ்வளோ வருதோ திவ்யமாக வாங்கி கொடுங்க. ஒரே நாள் தான் உங்களை வாங்கி கொடுக்க சொல்கிறேன், 30 நாளில் 1 நாள் மட்டுமே. அதுக்கப்புறம் டைம் இருக்கிறவங்க எவ்வளோ வேணாலும் செய்யணும்னு செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க, ஆனால் கடன் வாங்கி செய்யாதீங்க. ஓகேங்களா, நமக்கு இல்லாமல் செய்யாதீங்க. ஏன்னா அதையும் நான் சொல்லிடுறேன், நமக்கு பட்டினியோடு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம பட்டினி இல்லாமல் செஞ்சாதான், ஏன்னா நம்ம வயிறு காஞ்சிடுச்சுன்னா நம்ம யாருக்கும் அந்த சேவை செய்ய முடியாது, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் பக்குவப்படலைன்னு சொல்ல வரேன். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உதவிகள் செய்யணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உதவிகள் செய்கிறதுல அன்பேசாய் குடும்பம் முன்னாடி வந்து நிற்கணும்.
வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் கேட்குறீங்க, நோட் பண்ணிக்கோங்க. 81 22 000 332 இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம போய்கிட்டே இருக்கணும். சாயப்பா நமக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்காங்க. நம்ம நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, மற்ற வெட்டி ராமாயணம் பேசுகிறதுக்கும் நேரம் சுத்தமாக இல்லை. தொடர்ந்து செயல்படுவோம்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா, சாயிரா.